இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என் கூட வர்றதை விட உன் புருஷன் கூட தான் வரணும். ஐயோ என்னங்க அது நீங்க தானே? ஆமா இது மறந்துட்டேன், நான் தானே வீட்டுக்காரன். கரெக்ட். ஐயோ இதைதான் மறக்கிறதுன்னு வ்யவஸ்தையே இல்ல. இது என் வீட்டுக்கார செருப்பாச்சு. உள்ளதா இருக்கீங்களா? வெளியில வாங்க பேசிக்கிறேன். யார் பேர் கர்ச்சன? எங்க வீட்டுக்கார பேருக்கே பண்ணிட்டுங்க. உங்க ஆத்துக்கார பேரு சொல்லக்கூடாதுங்க. நீங்களா சொல்லுங்க. அவங்க பேருக்கே பண்ணுங்க. அவங்க பேரையா சொல்லுங்க? அத நான் சொல்லக்கூடாது. சரி சாமி பேருக்கே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன தேடுறீங்க? இல்ல இங்க எங்க வீட்டுக்கார செருப்பு இருந்துச்சு. இதுவா? ஐயோ இது எங்க வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. கல்யாணத்தப்ப நான் வாங்கி கொடுத்தது. ஒரே மாதிரி ரெண்டு செருப்பு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், ஒரே மாதிரி ரெண்டு புருஷன் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கேயும் போக மாட்டேன். என்னங்க? எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாட்டியா அவர் என் வீட்டுக்கார், அதனாலதான் ஓடி போயிட்டார். அப்ப ஒண்ணு செய்வோம், நீ ஒரு செருப்பு எடுத்துட்டு போ, நான் ஒரு செருப்பு எடுத்துட்டு போறேன். உன் வீட்டுக்காரர் தானே நீ நிரூபிச்சா, உன் கையில இருக்க செருப்பால என்ன அடி? அதே மாதிரி உன் புருஷன் நீ நிரூபிச்சிட்ட, உன் கையில இருக்க செருப்புனால என்ன அடி? ஏமா நீங்க ரெண்டு பேருமே அவர் பொண்டாட்டி தான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேருமே சேர்ந்து அவரை உதப்போம். நீங்க ரெண்டு பேருமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஒன்னு அடிப்போம். டேய் படி இருக்கடா, வர வர சீக்கிரம் வரடா. ஏய் அவசர பண்ணி யாரை அடிச்சிராங்க? ஏய் இருங்கடா இருங்கடா. காலையில குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேங்க. ஏய் தூங்க. நீ குளிச்சது குத்தமா? ஐயா விட்டுங்க விட்டுங்க, இனிமே நான் குளிக்க மாட்டேன். சத்தியமா குளிக்க மாட்டேன். விட்டுங்க விட்டுங்க விட்டுங்க. ஐயா விடுங்க, ஐயா விடுங்க, ஐயா விடுங்க. என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லா வெக்கப்படுது. பொண்ணு யாரு? அது நீ கட்டிக்கு போற பொண்ணு தானா? பரந்தி சவர நகையை வாங்கிட்டு 25 பணத்தையும் வாங்கிட்டு 5 காலையில வந்து தாலி கட்டேன்னு சொல்லிட்டு இப்ப யாரு நான் கேக்குற? அந்த அதான் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது வேற ஆளு, நான் இல்ல. நீங்க தானே கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னீங்க, நான் கட்டிட்டேன்னா அதுக்காக பெட்ரூம் முடிக்க வந்து இந்தி பட ரேஞ்சில ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமா. டேய் உன்ன மாதிரி ஆள் எல்லாம் உயிரோட விட்டு கூட ராஜா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஐயோ எனங்க எனங்க எங்க போயிட்டீங்க? நில்லுங்க.
நீங்க உண்மையிலேயே உத்தமமான புருஷனா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு இந்த செருப்பை தாண்டி வாங்க. கேளு, நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது உண்மையா இல்லையா? இந்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். உண்மையா இல்லையான்னு கேட்டேனே தவிர இந்த செருப்பு மேல சத்தி எல்லாம் கேக்கல. அங்க கேட்டாங்களே எங்க? செருப்பு கடையில இத வாங்கும் போது நான் தான் சத்தியம் பண்ணிட்டேன்ல. அப்புறம் என்ன? எனக்கு இது போதுங்க. ஆமா, ஒரு மேட்டர் பாதியிலே நிக்குதே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாதியிலே எங்கடி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. மனுஷனுக்கு நானே தான் முக்கியம், பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு, கேட்டுக்க தர்ற, ஆனா இப்ப இல்ல. அட, நீங்க வேற என்ன, நான் தான் உங்களுக்கு தரணும். இன்னும் இதுல 10,000 ரூபாய் இருக்கு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா, வர்ற லட்சுமி வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஓஹோ, லட்சுமி வேற வராளா? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி நீ? ஆமாண்ணா, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த, மூணு தடவை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு என்ன மந்திர சுலோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கம் அண்ணா. வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சட்டுன்னு புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம்னு வந்திருக்கேன். என்ன வாங்க போற, எதுக்கு? பரவாயில்ல, பலராமனை பார்த்தேன், அவன் வட்டி முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு டாலமட்டே சொன்னான், அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராமன். ஆமா. நீ? சிவராம, அவன் தம்பி. ஏண்டா, அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்குடா மத்தியஸ்தம்? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள தகராறு. ஓஹோ, அதான் நீங்க ஜாடமடியா பேசிட்டு இருக்கீங்களா? அவன் எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும்டா, பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு. அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இந்த உங்க சங்கத்தமே வேண்டாம், 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி? எந்த மீதி? எப்படி மீதி? 20,000 கொடுத்தான்னு சொன்னானா? ஆள் ஆளுக்கு என்ன கொள்ளாதீங்களா? அவன் 10,000 தான் கொடுத்துட்டு போனான். சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்க பண்ணிருக்கீங்க, மொத்தம் 40,000 ஆச்சு. பார்த்து கூட்டி சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. அப்புறம் அந்த கொலுசு என்ன ஆச்சுன்னு? நான் எப்படி வெள்ளி கொலுசு வாங்கின? வெள்ளி இல்லன்னு, நீங்க ஒண்ணு தங்க கொலுசுன்னு. அப்பா ஐஸ். டேய், ஐஸ் வேணும்னு கேளு, வாங்கி தர்றேன். அப்பா ஐஸ்ன்னு சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி, ஐஸ் வாங்கி குடியா. நல்ல பையன், நல்ல மரியாதை. உள்ள போய் ஐஸ் வாங்கி தின்னு, நான் அதை வந்து காசு தர்றேன். யோ, ஐஸ் குடியா. என்ன ஐஸ்? கடையில இருக்க எல்லா ஐஸ்லயும் ஒண்ணு குடியா. காசு வச்சிருக்கியா? எங்க அப்பா வந்து தருவாரு, குடியா. நான் ஒண்ணு வாங்கிட்டு போலான்னு மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்தேன். அத நான் வாங்கிட்டேன். ராத்திரி யூஸ் பண்றதானே? ஆமாங்க. வெக்கப்படுறத பார்த்தா வேற மாதிரி தெரியுது. நீ எதை சொன்ன? நீங்க எதை சொல்றீங்க? நான் கொசுவத்திய சொல்றேன். அதானே பார்த்தேன். சரி சரி, வெயில் எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாங்க. எனக்கு கோன் ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். அத நான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இந்த கடைக்கு வேண்டாம், நம்ம வேற கடைக்கு போலாம். ஐயோ, எனக்கு இந்த கடையிலே வாங்கி கொடுங்க. ஐயோ, பையன் உள்ள இருக்கானே. சரி, பரவாயில்ல, வா. இந்தாயா. தம்பி, 80 ரூபா ஆச்சுப்பா. என்ன கேட்டா? எங்க அப்பா கேளு சார். 80 ரூபா ஆச்சுங்க. நாங்க இன்னும் ஐஸ்கிரீமே சாப்பிடல, அதுக்குள்ள பணம் சாப்பிடுங்க. இவன் என் பையனா? அப்படின்னு அவனா சொன்னான். அவன் சொல்ல நீ நம்பிடுறதாப்பா? சார், எங்களுக்கு இப்பதான் கல்யாணமே இருக்கு. இந்த இடத்துல வைக்க தேவையா? தேவையில்ல. இங்க பாரு, எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இந்த சைஸ்ல பையன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், இந்த மாதிரி கடைக்குள்ள வந்தா பையனை தலையில கட்டிடுவானுங்க. என்ன, நீ புறப்படு. ஐயா, குஷியா உள்ள வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தா குடும்பத்தை கொடுக்குறீங்க. நீங்க பையனை கழிச்சு வைங்க, இல்ல முடியாது. நீ புறப்படுங்க. ஏமாற்றுவான். அடலா, என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? எனக்கே உங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சு பாக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஐடியா. பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? இது அவன் சொல்ற எதையுமே நீங்க நம்பாதீங்க, அவன் ஒரு திருட்டு பையன். உண்மையிலேயே அவன் திருடனோட பையன் தாங்க. என்னமா சொல்ற? ஜெயில இருந்து என் வீட்டுக்கார் லெட்டர் போட்டிருக்காரு. அன்புள்ள மனைவிக்கு உன் கணவன் சிகாமணி எழுதுவது, நான் செஞ்ச தவறான தொழில்னால இப்ப நான் ஜெயில இருக்கேன். திரும்பி வரும்போது திருந்தி வருவேன், என்ன மன்னிச்சிடுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன மாதிரியே ஒருத்தன் அங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவன் நல்லவனா கெட்டவனான்னு உடனே எனக்கு பதில் எழுது. இப்படிக்கு ஓ திருந்திய புருஷன் சிகாமணி. இப்ப சொல்லுமா, நான் நல்லவனா கெட்டவனா? அண்ணே, உண்மையிலே நீங்க நல்லவர் தானே? எனக்கு அது போதுமா? அது போதும். வரத்தை தங்கச்சி.